யோக மரபில் நீங்கள் சிவபெருமான் தான் ஆதி யோகி ஆதி குருன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நம்முடைய புராணங்களில் பார்க்குற போது முருகப்பெருமானை வந்து சித்தர்களுக்கு முனிவர்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. எப்படி சிவபெருமானை வந்து தென்னாளுடைய சிவனை போற்றி அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்போ இந்த யோக மரபில் முருகனுக்குரிய இடம் என்ன, அவர் எங்கே வைத்து நாம் பார்க்குறோம்? இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பேர் முருகான்ற பேர் சாமான்யமாக மக்கள் உபயோகத்தில் இருக்குது. சாமான்யமாக இவனுக்கு நாம் சுப்பிரமணியான்னு சொல்லுவோம், கார்த்திகேயான்னு சொல்லுவோம், இல்லை கர்நாடகத்தில் குமாரான்னு சொல்லுவாங்க. அன்பா குமாரா செல்லமா குமாரான்னு சொல்கிறாங்க. இவனுடைய பெருப்பு ஒரு ரொம்ப அதிசயமான ஒரு பெருப்பு இவனுக்கு. இது நம்ம கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். இது என்ன அனுபவத்தில் முழுமையான உண்மை. புராணத்துலேயும் அங்கே எங்கே கொஞ்சம் கொஞ்சம் அதை பற்றி செய்தி இருக்குது. இது என் அனுபவத்தில் வந்தப்புறம் தான் நான் இதை பார்க்க ஆரம்பித்தது. எதுக்கு இப்படி இருக்குது என்னன்னா, ஒன்று நாம் யாருக்கு ஆதி யோகின்னு சொல்லுவோமோ, யாருக்கு நாம் இப்போ சிவான்னு சொல்லுவோமோ, அவனு இந்த பூமிக்கு சேர்ந்தவன் இல்லை. இந்த புராணங்களில் சிவனுக்கு யக்ஷஸ்வரூபான்னு சொல்கிறாங்க. அவனு கூட இருக்கிறவனுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே கானான்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிவனுடைய முதலாவது பையன் பற்றி கேள்விக்கப்பட்டிருக்கீங்க, அவரும் ரொம்ப ஃபேமஸ் தானே தமிழ்நாட்டில், கணபதி. இவர் கணபதி, இவர் கஜபதி இல்லை. பார்வதிக்கு ஒரு குழந்தை பெற்றணும்னு ஒரு ஆர்வம், ஆனால் அது சிவனால் அவளுக்கு கொடுக்க முடியாது. என்னதுக்குன்னா, அவனும் மனித ஜாதிக்கு சேர்ந்தவன் இல்லை. அவனுடைய விந்து ஒரு மனித பெண் கருவறையில் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவன் அதை அவாய்ட் பண்ணியே போகிறான், இது முடியாது முடியாது. ஆனால் இவளுக்கு குழந்தை ஆகணும்னு ஒரு ஆர்வம். அதனால் சிவன் இல்லாத டைமில் அவள் உடலில் பூசியிருந்த சந்தனம் மண்ணை சேர்த்து ஒரு குழந்தை உருவம் உருவாக்கி அவளுடைய யோக சக்தி உபயோகப்படுத்தி அதுக்கு உயிர் கொடுத்தாள். இதெல்லாம் எப்படி முடியுமா பேசலாம். இப்போ மண்ணுன்றது இந்த உடல்ன்றதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ நாம் ஏதோ டிஎன்ஏ வச்சுட்டு க்ளோன் பண்ண முடியும்னு சொல்கிறோம் இல்லையா, இதே விதமாக ஏதோ ஒரு சக்தி உபயோகப்படுத்தி அவளுடைய உடலுக்கு ஒட்டியிருந்த தன்மை எடுத்து மண்ணை உபயோகப்படுத்தி அவளை ஒரு குழந்தை உருவாக்கினாள். சிவன் வந்தப்போ அந்த கதை எல்லாருக்கும் தெரியும், அவனை தடுத்துட்டான், அவன் தலை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் மனைவி ஒரே பாதிப்பில் கோவத்தில் இருக்கிறதுனால அதை சரிப்படுத்துறதுக்காக அவனை கூட இருந்தவங்க கானர் கணங்களும் சொல்லுவார். அவர் மனித உறவில் இல்லை. அவர் என்ன சொல்கிறதுன்னு சிவபுராணத்தில் அவருக்கு எலும்பில்லாத அங்கங்கள் இருந்ததான். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தலை எடுத்துட்டு அந்த தலை எடுத்து இந்த பையனுக்கு வச்சான். ஹிமாலய பருவத்தில் யானை கிடையாது, யானை கடித்தாலே யானையுடைய தலை மனிதனுடைய கழுத்து ஒத்து வராது. இது கன ஒரு கன அவனுடைய தலை எடுத்து இவனுக்கு வச்சான். அவனுடைய யோக சக்தினாலே அது சேர்ற மாதிரி பண்ணான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு கான தலை வச்சதுனால இவனுக்கு நான் கணங்களுக்கு உத்தமனாக பண்ணுறேன், கணங்களுக்குள்ளே ஒரு உயர்ந்தவனாக பண்ணுறேன் இவனான்னு சொல்லி கணபதி, கணபதி என்ன கணங்களுக்கு தலைவன் பண்ணான். எங்கேயோ கணபதின்னு தான் சொன்னாங்க, கஜபதின்னு யாரும் சொல்லலை. இப்போ பாட ஆரம்பிச்சிட்டாங்க யாரும். எப்போ எலும்பில்லாத அங்கங்களோடு இருந்தாங்களோ அதை பார்த்து வர வர ஆர்டிஸ்ட் என்னென்னமோ எழுதுறப்போ அவருக்கு இது என்னான்னு புரியாமல் யானை மாதிரி போட்டான். இவனு கணபதி. கணபதிக்கு என்ன அவன் முக்கியமான தன்மை என்னன்னா, அவனுடைய அறிவு அவனுடைய ஜ்ஞானம் ஒரு சாமானிய மனிதன் மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலையில் இருக்கிறான். என்னத்துக்குன்னா அவன் இங்கேருந்து வந்தவன் இல்லை, அவன் தலை வேறு ஆயிடுச்சு. சிவனு முழுமையான யக்ஷன், கணபதி பாதி மனிதனுடைய உடல், தலை கணனுடைய தலை. இது இப்படியே போயிடுச்சு. ஏதோ ஒரு யாகம் நடக்கிறப்போ சிவனை அவனுடைய விந்து எடுத்தான். என்னத்துக்குன்னா இதில் ஏதோ ஒரு அர்ப்பணை பண்ணணும். இது முதல்ல இந்த விந்து இந்த அக்னியில் போடுறதுக்கு காரணம் என்னன்னா, சில ராட்சச தன்மையோடு இருக்கிற மனிதர் ரொம்ப சக்தியாக போயிட்டாங்க. தெய்வீகத்து நோக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போய் சிவனை கெஞ்சாங்க, உன்னுடைய பையன் வந்தால் தான் நீனு
ஒரு யோகியாக உட்காந்துருக்குற நீனு போராட மாட்டேன். ஒன்று மாதிரி சக்தி இருக்கிற இதில் இந்த பிறந்தால் ஒரு இன்னொரு ஆண் வந்தால் தான் இவர் எல்லாமே நம்ம அழிக்க முடியும்னு சொன்னதுனால தான் இந்த யக்னமே பண்ணாங்க. சாமான்யமாக இப்போ எல்லாமே ஆடு வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, இல்லை எலுமிச்சி இப்பளம் அடிச்சுக்கிறாங்க, இல்லை தேங்காய் அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா ஏதோ ஒரு சக்தி அங்கே நாம் அர்ப்பணை பண்ணணும். அதுக்கு அவன் என்ன பண்ணால் அது இது வெட்டுற பதிலாக அவனுடைய விந்து எல்லாத்துக்கும் சக்தியானதுன்னு சொல்லி அதே எடுத்து தீயில் போட்டான். அப்போது இது பார்த்து இதுவரைக்கும் பார்வதிக்கு அவனை சொன்னால் இது முடியாது, இந்த மாதிரி குழந்தை முடியாது உனக்கு, என்னத்துக்குன்னா என்னுடைய விந்து உனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னான். அந்த ஒரு இயக்கத்திலே இருந்தாள் அவளை, நான் குழந்தைய பெற்ற முடியாதேன்னு. அப்போது அவள் என்ன பண்ணாள், இந்த அக்னியில் விழுந்த விந்து பார்த்து அங்கே இருந்த அப்சர ஸ்திரீயர், மனித குலத்துக்கு சேர்ந்த ஸ்திரீ இல்லை, அவர் இந்த விந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு விந்து நமக்குள்ளே விழுந்தா நாம் எவ்வளோ ஒரு உயர்ந்த குழந்தை பெற்ற முடியும்னு ஒரு ஆசையில் இந்த ஆறு பேர் அந்த விந்து எடுத்தாங்க. இது பார்வதி பார்த்து எனக்கு இல்லாத குழந்தை அவருக்கு வருதேன்னு அவர் பின்னாடியே போனாங்க. அவர் கூட அவர் கருவறையில் 3.5 மாதத்துக்கு மேலே வச்சுக்க முடியல. அந்த 3.5 மாதத்தை ஒரு பிந்தம் பெற்றுட்டாங்க. அவர்னால் இது நம்ம முடியாதுன்னு விட்டுட்டாங்க. அப்போது பார்வதி என்ன பண்ணாலும் இந்த 6 3.5 மாதத்து பிந்தங்கள் எடுத்து ஒரு தாமரை இலையில் வச்சு வளர்த்தனால இந்த 6 பிந்தங்கள் வளர்ந்து ஒரு 6 மாதத்து பிந்தங்களாக வளர்ந்தப்போ பார்த்தாலும் ஒன்று பார்த்தாலே ஒரு பிரமாதமான சக்தியோடு இருந்த தன்மையாக இருந்தது. ஆனால் எதுக்கு முழுமையாக உடல் எடுக்கிற சக்தி இல்லாமல் கொஞ்சம் கருவறையில் வளராமல் வெளியே வளர்ந்ததுனால உடலில் சக்தி இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாலும் இந்த 6 உடல் எடுத்து ஒன்றா பண்ணி யோக சக்தினால் இந்த 6 உயிர் ஒரே உடலில் சேர்த்தினாலும் 6 உயிர் ஒரே உடலில் இருக்கிறதுனால தான் நமக்கு அவனுக்கு 6 முகம்னு சொல்லுவோம். 6 பேர் ஒரே உடலில் இருக்கிறான். யோக கலாச்சாரத்தில் இந்த மாதிரி சோதனை நிறைய தடவை நடந்திருக்குது. என்னென்னா 2 உயிர் ஒரே உடலில் வாழ்கிற ஒரு செயல் நிறைய தடவை நடந்திருக்குது. நம்ம அனுபவத்துலேயும் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 6 உயிர் ஒரே உடலில் வளர்றதுன்றது ரொம்ப அதிசயமானது. எப்போவுமே நடந்தது நாம் கேட்டதில்லை. அதுக்கு அந்த ஒரே தடவை நடந்தது, திருப்பி அதுக்கப்புறம் அப்படி நடந்தது நாம் எப்போவுமே கேட்டதில்லை. இந்த 6 உயிர் ஒரே உடலில் ரொம்ப தீவிரமான ஒரு மனிதனாக வளர்ந்தான். சின்ன வயசு ஒரு 5-6 வயசுக்குள்ளேயே அந்த உலகம் சுற்றி வர்ற கதை உங்களுக்கு தெரியும் தானே, அதில் ஏமாறி போய் அவனுக்கு ஒரே கோபம் வந்துடுச்சு. அந்நியாயம் நடந்துச்சு, எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு அந்நியாயம் பண்ணிட்டாங்க, எங்கெங்கே அந்நியாயம் பார்த்தா அங்கே வெட்டி போகணும்னு ஒரே கோபத்தில் தென்னிந்தியா நோக்கி வந்துடும். எதுதான் அவனுக்கு அந்நியாயம் தெரிஞ்சதோ அதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். 19 வயசுக்கு வரதுக்குள்ளே பெரிய போர் வீரனாக வளர்ந்து அவன் வரானாலே எல்லாமே சரணாகத்தி அடிக்கிற மாதிரி ஒரு எழுந்துட்டான். இந்த விந்திய பர்வத்தத்துக்கு தென் பக்கத்தில் இருக்கிற நாட்டுகள் எல்லாமே அவன் வந்து பெரிய அளவுக்கு ஒரு புரட்சியே நடத்தினான். எங்கெங்கே அந்நியாயம்னா அங்கெல்லாம் வெட்டி போடுறான். இப்படி போராடி கொஞ்சம் இந்த தமிழ்நாடு பகுதிக்கு வந்தப்போ கொஞ்சம் சாந்தமாக கொஞ்சம் வந்தால் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு, என்ன இப்படி வெட்டிட்டு போயே இருக்கிற இதுக்கு முடிவெங்க. அந்த ஒரு மனநிலையில் இங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் தியானம் பண்ணி கொஞ்சம் யோக நிலைக்கு வந்து அவன் கர்நாடகத்தில் இப்போ இருக்கிற அந்த சுப்பிரமணியன்ற இடத்துல போய் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அவன் இவ்வளோ போராட்டம் பார்த்துருந்த அந்த வாழ கடைசி தடவை அந்த ஆறில் கழுவிட்டு அங்கே அந்த காட்டி சுப்பிரமணியன்ற இடத்துல தியானத்துக்கு உட்காந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு இது போது, இது இந்த மாதிரி போராடி ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு, சக்தி நிலையில் உடல் நிலையில் இல்லாமல் சக்தி நிலையில் இருந்தால் தான் நான் மக்களுக்கு நன்மை கொடுக்க முடியும், உடல் நிலையில் இருந்தால் நானும் இந்த சிக்கலை சிக்கிக்கிறேன்னு உணர்ந்து அவனு அந்த ஒரு பர்வத்தம் ஏறிட்டான். அந்த பர்வத்துக்கு இப்போ கூட நாம் குமார் பர்வத்தம் சொல்லுவோம். நம்ம எல்லாம் யோக மயத்துலேருந்து அப்பப்போ போய் வர்றோம். அங்கே மேலே போய் அவனு நின்னி உடல் விட்டான். சாமானியமாக ஒரு யோகி உடல் விடணுன்னா உட்காந்து பத்மாசனத்தில் உட்காந்தோ சித்தாசனத்தில் உட்காந்தோ விடுவான், இல்லை ஒரு ஒரு தடவை அவருக்கு சௌரியமாக இருந்தால் படுத்து விடுவாங்க. இவனு நின்னி உடல் விட்டான். இது நம்ம அனுபவத்தில் ரொம்ப ஒரு தீவிரமான அனுபவமாக எனக்கு இது நடந்திருக்குது. அங்கே போனப்போ அங்கே போனீங்கன்னா அந்த சிகரத்தில் போனால் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கல் எல்லாமே 6 முகமாக போச்சு. இது கண்ணில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் இது நம்ப முடியாது.
நான் என்கிட்ட இருக்குது சின்ன சின்ன கல், இப்படி அந்த சிக்கரத்தில் எடுத்து வந்திருக்க கல். இது சாமானியமான கல், மெஷினில் அடித்த மாதிரி ஆறு முகமாக இருக்குது. இதுக்கு ஷண்முக லிங்கம்னு சொல்லுவாங்க. இது யார் அங்கே போய் போட்டிருக்க முடியாது. என்னத்துக்கு எங்கெங்கேயோ இருக்குது சிக்கரத்தில். நாம் கொஞ்சம் அங்கே எங்கே கொஞ்சம் மண் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கிடைக்கும். என்னதுக்குன்னு அவனுடைய சக்தி இந்த ஆறு முகமாக இருந்ததுனாலே அந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே ஆறு முகமாக சின்ன சின்ன கல் எல்லாமே, எது எது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற கல்லெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே ஆறுமுகமாக மாறி போயிருக்குது. பிரமாதமான ஒரு இடம். முருகன் மேலே பக்தி இருக்கிறவங்க போய் பார்த்தே ஆகணும். இது ரொம்ப பெரிய விஷயம். இதில் எதுக்கு இவனை நான் முக்கியமாக வச்சுக்கிறோன்னா, இவனை பிறந்ததே ஒரு யோகத்தினாலே. இவன் பிறந்திருக்கிறதே ஒரு அதிசயமாக, அதிசயத்துக்கு மேலே அதிசயம் இது. இது யோக கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு உயர்ந்த திறமை. ஒரே உடலில் ஆறு பேர் வாழ்கிறதும் சாமானியமான விஷயம் இல்லை. இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டால், ஒரு உடல் இருந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு உடல் இருந்து ஆறு பேர் வந்து ஆறு பிரச்சனை, ஆறு பேர் ஒரு உடலில் இருந்தால் ஆறு பேருக்கு ஒரே பிரச்சனை. பிரச்சனை ரொம்ப குறைஞ்சி போச்சா இல்லையா? இப்போது இந்த ஆறு பேர் அதில் இதில் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரே உடல். இந்த மாதிரி சோதனை ரெண்டு பேர் பண்ணியிருக்கிறது நமக்கு நிறைய தெரியும். நான் ஆறு பேர் ஒரு உடல்ன்றது எப்போவுமே கேள்விப்பட்டதில்லை. அதுக்கு முன்னாடி எப்போவுமே நடந்தது கிடையாது, அதுக்கப்புறம் கூட எப்போவுமே நடிகர் கிடையாது. இதே அவனுடைய அதிசயம். அதனாலே அவனை சித்த புருஷன் பார்க்கணும். நாம் பிறந்ததே ஒரு சித்தி. அவன் ஒரு தாய் கருவறையில் வளரலை. இவன் வெளியே ஒரு தாமரை இலையில் வளர்ந்தவன். அதனால் இவன் சித்த புருஷன். அதனாலே ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் அவனுக்கு